அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2023 கான DNA டாபிக் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் தமிழகத்தில் ஹாக்கி ஆசியா சாம்பியன்ஸ் ஹாக்கி வந்து இப்போ தமிழகத்துல வந்து சென்னையில நடைபெற்றிட்டு இருக்கு அப்படி சொல்லி நம்ம பார்க்கறோம் சோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆசியா ஹாக்கி போட்டி என்னென்ன லெவல்ல நம்ம கடந்து வந்திருக்கோம் அடுத்த லெவல் ஆசியா போட்டிகளுக்கான 2023 க்கு இது ஒரு தகுதி சுற்றா இருக்குன்றாங்க சோ இத பத்தி நம்ம கூடுதல் தகவல்கள் இதல பார்த்தறலாம் விஸ்வநாதன் ஆனந்த் பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரரானார் குகேஷ் சோ வந்து அவங்க என்னென்ன சாதனை பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிகல்ல பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் ஒன் Viswanathan Anand பின்னுக்கு தள்ளி இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரரானார் குகேஷ் 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டரான Viswanathan Anand பின்னுக்கு தள்ளி 17 வயதான குகேஷ் இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராகி இருக்கிறார் ஃபிடே உலக கோப்பை செஸ் தொடர் அஜர்பைஜானில் நடைபெற்று வருகிறது 1987 ஆம் ஆண்டு முதல் Viswanathan Anand இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராக இருந்து வருகிறார் இப்போ அத பீட் பண்ணி குகேஷ் வந்து இப்போ நம்பர் 1 செஸ் வீரராக மாறி இருக்காங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து தமிழகத்தில் ஹாக்கி சென்னையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச ஹாக்கி போட்டி நடைபெறுகிறது. நேற்றைய தினம் 3/8/2023 அன்று தொடங்கிய 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோ இதல பாகிஸ்தான் பங்கேற்கிறாங்க. காஷ்மீருக்கு சிறப்பு உரிமைகளை அளித்த சட்டப்பிரிவு 370 கடந்த 2019 ஆம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்தியா பாகிஸ்தானில் பரஸ்பரம் விளையாட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதா பார்க்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உலக தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள இந்தியா, கொரியா வந்து 9வது இடத்துல இருக்கு. மலேசியா 10வது இடத்தில், பாகிஸ்தான் 16 இடத்தில் Japan 19வது இடத்தில் சீனா 25வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்த போட்டியில பங்கேற்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகள் செப்டம்பர் 23 ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 8 ஆம் தேதி வரை சீனாவுல Hangzhou அப்படிங்கற இடத்துல வந்து நடைபெற இருக்கு. சோ அந்த போட்டிக்கு ஹாக்கி போட்டியில் வெற்றி பெறும் அணி 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கபில் தேவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 1983 ஆம் ஆண்டு உலக கோப்பையை வெல்லும் வரை ஹாக்கியே இந்தியாவின் பிரதான விளையாட்டாக இருந்து வந்தது. ஒலிம்பிக் போட்டிகளில் 8 முறை தங்கம் அதாவது 1928, 32, 1936, 1948, 1952, 1956, 1964, 1980 அதுல வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முறை வெள்ளியும் 1960ல, 3 முறை வெண்கலமும் 1968, 1972, 2020ல வந்து இந்திய அணி வந்து வென்றிருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். பல முக்கிய அணிகள் பங்கேற்காத மாஸ்கோ ஒலிம்பிக் 1980ல நடைபெற்றது போட்டியில் தங்கம் வென்றாலும் 1964 ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்திய ஹாக்கி அணி வந்து வீழ்ச்சியை தொடங்கியது அப்படின்றதுதான் 1964 க்கு பிறகு ஏற்ற இறக்கங்களை கண்ட இந்திய ஹாக்கி அணி 2020 ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றபோது புதிய நம்பிக்கையை தோற்றுவித்தது சோ இது வந்து மக்கள் மத்தியிலும் சரி இந்த விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியிலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒரு கேமா வந்து இந்த ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி வந்து இருக்கு அப்படி சொல்லி நம்ம பார்க்கறோம் சோ இதான் இன்னைக்கான DNA டாபிக் Notes எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்புல்லா இருக்கும். Thank you.